ஒரு நிமிஷம். ஐ திங்க் உங்களுக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எது கூப்பிட்டேன்னா இது எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லத்தா. மறுபடியும் உங்களுக்கு நான் சந்திக்கிற நிலைமை ஏற்படாது. सब बैठो पांच ले जा काटी सर तुमने रोम नाला पाक ले मरने दिंगला अब ये लोग नहीं ले उनके लिए साइकिल ओटे तेरी माँ சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன். நான் ஒரு புது சைக்கிள் வாங்கிருக்கேன். ஸ்ட்ரீட் கேட். வெரி குட். போடா. அம்மாக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. கத்து தரீங்களா? யாருக்கு? அம்மாக்கு இல்ல எனக்கு. சொல்லி தரேன். எப்போ? வர. வரேன்னு சொல்வீங்க انا வர மாட்டீங்க. எப்போ வர போறீங்கன்னு இப்பவே சொல்லுங்க. ஸ்கூல் டைம் ஆச்சு சிவா. தெரியுமா? இங்க எப்ப வர போறீங்கன்னு சொல்லவே இல்ல. நாளைக்கு வரேன். ஓகே. இப்படி தான் சொல்லுவீங்க. ஆனா வரவே மாட்டீங்க. வர. சார் நேத்து என்ன நடந்தது தெரியுமா சார் பக்கத்து வீட்டுக்கார வீடு போந்து நம்ம சித்ரா கிட்ட கலாடா பண்ணிருக்கான் நம்ம ப்ரூப் ரீடர் விட்டல் வீடு அங்க தான் இருக்கு அவன் சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும் क्रोध पर नियंत्रण बहुत आवश्यक है उत्तेजना समस्याओं की जननी होती है ये सही है कि इन विस्फोटों ने हमारी आत्मा को क्षत विक्षत कर दिया है हमारे लोग बड़ी संख्या में मारे गए हैं हमारे समुदाय की अपार क्षति हुई है परंतु आवेश में आकर कोई गलत कदम उठाना उचित नहीं होगा जो लोग विस्फोटों के लिए उत्तरदायी हैं हम उन्हें पहचानते हैं हमारे शत्रु का चेहरा बिल्कुल स्पष्ट उचित समय पर उन्हें उचित दंड दिया जाएगा तब तक शांति बनाए रखना अत्यंत आवश्यक है से अपना अपना काम कीजिए
घबराने की कोई जरूरत नहीं, मैं हूं आपके साथ हर कदम पर। आप लोग ध्यान से अपने अपने इलाकों में जाइए और लोगों को समझाइए, खासकर नौजवानों को, कि अपने आप पर काबू रखें। பொம்பளைங்கள பலாத்காரம் பண்ணக்கூடாது, சௌக்கியமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார் இருக்கா அதான் உங்ககிட்ட சொல்றேன். நேத்திலேருந்து மனசே சரியில்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார், அதுலேருந்து லைஃப் மேலே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிறாய். பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதில் தப்பே இல்லை. உனக்காக இல்லாட்டியும் ஒரு குழந்தை இருக்கான் இல்லையா, அவனுக்காக பண்ணிக்கோ. வாழ்க்கை முழுக்க உன் புருஷன் கூட வருவான்னு நினச்சேன், என்னாச்சு? ஆக்சிடென்ட்ல போயிட்டான். அதுக்காக கடைசி வரைக்கும் தனியா இருந்து கஷ்டப்பட போறியா? நீ ஏன் இன்னொரு கல்யாணத்துக்கு மாட்டேங்கிற? அது உன் புருஷனுக்கு பண்ற துரோகம்னா? நிஜமா உன் புருஷனுக்கு உன்ன பிடிக்குமானா? நீ இப்படி கஷ்டப்படதான் விரும்புவானா? என் தாத்தா காலத்துல புருஷன் போயிட்டா பொண்டாடி சேர்த்து வச்சு எரிச்சுடுவா, உடன் கெட்ட ஏறுறது பேரு. இப்ப கேட்டா பைத்தியகார்த்தமா இல்ல? அது மாதிரிதான் இது. செத்தவங்களை புதைச்ச இடத்துல அடுத்த நாளே புல்லு முளைக்கும், பாத்திருக்கியோ? ஏன் சொல்றீன்னா, நமக்கு பிடிச்சவன் இறந்து போனா அவங்க கூடவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்ல. டெத் இஸ் நாட் தி எண்ட். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மறுபடியும் யோசிச்சு பாரு. யோசிப்பியா? पति बुरा है ये मैं जानती हूँ, लेकिन इतना बुरा, माफ करना। सर सेठ வீட்டை மட்டும் காலி பண்ணல சார், மும்பையவே காலி பண்ணிட்டு போறான். நம்ம வீட்டு கிட்ட ஒரு சேட் சார் ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஒரு ரவுண்ட் வந்துட்டு போனீங்கன்னா, இல்ல இல்ல கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், தூங்க விட மாட்டேங்கிற. ராகேஷ் கல்யாணத்துக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து போறாங்க, உன்னையும் பிக்கப் பண்ணிக்க சொல்லட்டுமா? சிவா ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடும், நானே நேரா வந்துடுறேன். என்னைக்கு கல்யாணம்? நாளைக்கு இல்ல. ஆ, மறந்தே போச்சு. சிவா, அம்மா பேசுறேன். கிரிக்கெட் விளையாட போயிருந்தியா? ஆமா. உனக்கு சைக்கிள் சொல்லி தரதுக்கு ரொம்ப நாளா ஆள் தேடிட்டு இருந்தோம்ல, என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர இன்னைக்கு சாயந்தரம் கூட்டிட்டு வரேன், எங்கும் போயிடாதானே? பாய். तीन साल से हम लोग साथ में काम करते हुए आ रहे हैं। नेक्स्ट सीट। अच्छा शिवा, अरे ये कहाँ जा रहा है? शिवा कदम सारी टू उल्ला ने पन रहा है, बड़ी लवा। हैव अ ड्रिंक नो। अच्छा। उनके साइकिल कत्ते कुड़ का मैंने कहते बैंक ले वर्क पन रहा आंटी, उनका हस्बैंड कुड़ी बंदा, वो अभी आएगा। उनके मुना डिप्री दा गलाटा पन रहा था। ना ना अवर कुड़ी टू वर्ष ना, इनका अवर साइकिल टीच पन वाना। ये? अवर इनक पुड़ी किला। இப்ப வெளிய வர போறியா இல்லையா? அப் நயே ஹே நா, இஸ்லிய வோ ஷர்மா ரஹா ஹே. அச்சா, அப் ஹம் லோக் சல்தே ஹே. ஆ தேகே, சோடி சோடா பச்சா ஹே, ஃபிர் சம்ஜா தேங்கே. ஓகே. ஐயோ, ஐம் சோ சாரி. சலோ சல்தே ஹே. இஸ்மே சாரி கி கே பாத் ஹே. ஆ வைசே பி டைம் ஹோ கயா ஹே. ஹம் லோக் கோ ஷாப்பிங் பி கர்னி ஹே. ஃபிர் மிலேங்கே. அச்சா, பை சித்ரா. ஷுக்ரியா. உனக்கு வர வர திமிர் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு.
அவர் கிட்ட சைக்கிள் கத்துக்கிட்ட என்னடா? நான் கார்த்தி சார் கிட்ட தான் சைக்கிள் கத்துக்குவேன். சிவா இங்க வா. சிவா கிட்ட வாடா. சைக்கிள் கார்த்திக் சார் கிட்ட கத்துக்கணும். நான் வெயிட் பண்ண. ஏன்னா உனக்கு கார்த்திக் சார்னா அவ்வளோ பிடிக்குமா? சலூனில் நீ கார்த்திக் சாரை பார்த்தப்போ நம்ம வீட்டை கூப்பிட்டியே, எதுக்கு? அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன் தெரியல, நல்லா இருக்கும். ஏமா கேக்குற? நாம எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாமா? நாமண்ணா, நீ, நான், கார்த்திக் சார், அப்புறம் இந்த தாத்தா பாட்டி. எஸ், சித்ரா பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஃபோன்லயே சொல்லுங்க. இல்ல, நேர்ல தான் பேசணும். நாளைக்கு பேங்க்க்கு வருவீங்களா? இல்ல, நாளைக்கு மார்னிங் தரவில அசைன்மென்ட் இருக்கு. ஈவினிங் வேணா மீட் பண்ணலாம். சரி. எங்க? நீங்க சொல்லுங்க. ஜூய் நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல 5 மணிக்கு. ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். அம்மா, பொலிட்டிக்கல் மேப் வேணுமா? குழந்தை எப்போ தூங்குவான்? உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என் பிள்ளை ஷாவுக்கு நீ தான் காரணம்னு உண்மையில் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஜாகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்துக்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் தப்பே நீ குறைச்சது. உன் மாமனாரும் போய் சேர்ந்துட்டாரம்மா. அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபோனில் கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னுட்டேன். நீ உடம்பு சரியில்லைன்னுட்டு குழந்தை என்னை பார்க்கறதுக்கு வந்தா பார்க்க மாட்டேன்னு கோபத்தில் திருப்பி அனுப்பிச்சுட்டு அன்னைக்கு நான் அவனை பார்த்துருந்தேன்னா அன்னைக்கு ராத்திரி என் கூடவே தங்கி இருந்திருப்பான். பாட போன ட்ரெயினில் ஏறி இருக்க மாட்டான். பிராணனே விட்டுருக்க மாட்டான். என்ன கூல, என்ன கோத்திரம், உசிறு தாண்டிமா பெருசு. பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டக்கே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, அழுது அழுது உன தேடு தேடும் தேடினேன். பேங்க் பேங்கா அலைஞ்சேன். இப்ப இங்க நின்றுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ஷேத்திராடணும். பெருமாளை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போவா. நான் பம்பாய்க்கு வந்திருக்கேன். என்னம்மா பேசுறீங்க? ஆமாண்டிம்மா, யார் தெய்வம், யார் நிறைய மன்னிக்கிறாளோ, யார் கெடுதல் பண்ணவாளுக்கும் நல்லதே பண்றாளோ அவாதான் தெய்வம். நான் என்ன பண்ணேன்? நீ இஷ்டப்பட்ட என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னுட்டேன். ஆனா நீ என் பிள்ளை இஷ்டப்பட்டான்னுட்டு ஒரு குழந்தை ஸ்வீகாரம் எடுத்து வளர்க்குறீ. என்னை பார்த்த உடனே கோச்சுட்டு வெளியில் போன விரட்டலை. சகஜமாக ஆத்துக்குள்ளே கூப்பிட்டு
வயிறார சாப்பாடு போட்டேடிமா. சத்தியமா நீ தாண்டி தெய்வம், உன்ன மாதிரி ஒருத்தி கூட கொடுத்தனம் பண்றதுக்கு என் புள்ள கொடுத்து வைக்கல. அது போட்டோம், நான் இப்பவும் உன்கிட்ட ஒன்று கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். சேவியா, நான் தப்பு பண்ணிட்டு குத்தவாளியாட்டமா தான் உன் முன்னாடி வந்து நின்றுருக்கேன். அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் உன்னையும் குழந்தையும் கடைசி வரைக்கும் என்னுடைய வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட குன்னூருக்கு வந்துடுறியா? என் தாத்து படியேறி நீ வரப்படாதுன்னு சொன்னோம், அதே ஆத்துல வந்து நீ தங்கினாதான் என்னை மன்னிச்சுதான் ஆகும். வந்துடுறியா? அப்படியானும் இல்லை, பிள்ளையும் தவறி போயிட்டா நான் போ நின்று இருக்கேன்டிமா. நான் உன்னை கைவிட்ட மாதிரி வயசு காலத்துல நீ என்ன கைவிட்டுடாதிரிக்கோ வந்து இதுவும் கால நினைச்சு கேட்டுக்கிறேன் சித்ராயி. நான் அதை விட்டுடாது விட்டுடாதுமா விட்டுடாது. என்ன மன்னிச்சுடுறீங்க வந்து என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடுறீங்க வந்து என்ன மன்னிச்சுடு. சித்ரா ஊரை விட்டு போயிட்டா இல்லையா, அதனாலதான் உங்க அம்மா டல்லு. அன்னைக்கு ஒண்ணு பாக்குறதுக்கா ஸ்டேஷன் கூப்பிட்டா இல்ல, நல்ல விஷயமா இருக்கும் நினைச்சா ஒண்ணு இல்லாம போச்சே. அதான் சித்ரா ஊருக்கு போறது போகாதது எனக்கு மேட்டர் கிடையாது. ஆனா எனக்கு நீங்க கவலைப்படக்கூடாதுமா, உங்க ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல பையன்ப்பா நீ, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். இருந்தாலும் போறேன்னு ஒரு வார்த்தை சித்ரா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா மிஸ்டர் கார்த்திகேயன்?